விண்வெளியில் சாதனை பெறுவதற்காக இந்தியா வந்து அடுத்த கட்ட பணிகளை ஆயத்த பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அதன் வந்து வெளிப்பாடாக விண்வெளியை சாதிக்க இந்தியாவின் அடுத்த பயணமானது இஸ்ரேலுடன் போட்டி போட்டு கொண்டு இஸ்ரோ ஆனது தனது விண்வெளி பயணமானது கனவாக சந்திரனில் வந்து கால் வைக்க வேண்டும் என்று அவர்கள் மிக விரைவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதன் முதல் வெற்றியாக சந்திராயன் ஒன் வெற்றி தொடர்ந்து இந்தியாவில் சார்பில் விரைவில் சந்திரனுக்கு அனுப்ப இருக்கும் சந்திராயன் டூ இன்ஜின் சோதனை வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது பரிசோதனை செய்யப்பட்டு அது வெற்றியும் கிடைத்திருக்கிறது அதன் முழு விவரங்களை பற்றி இப்போது நாம் பார்ப்போம் இதுபோன்று தொடர்ந்து பயன்மிக்க வேடிக்கலை கண்டுகளிக்க கீழே இருக்கக்கூடிய கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் எங்களுடைய உடனே அப்டேட்டுகளை பார்ப்பதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் சந்திரனுக்கு அனுப்பப்படும் பணிகள் தற்போது தீவிரமாக நடந்து வருகிறது மேலும் விரைவில் சந்திராயனு சந்திராயன் டூ விண்கலம் அனுப்பப்பட இருக்கின்றது தற்போது உலக சாதனைக்காக இஸ்ரேலுடன் இஸ்ரோ தீவிரமாக போட்டி போட்டு முனைப்பு காட்டி இதன் ஆயத்த பணிகளை மிகவும் தீவிரமாக விரைவாக செயல்படுத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது இஸ்ரோ சார்பில் சந்திராயன் ஒன் என்ற விண்கலம் கடந்த ரெண்டாயிரத்தி எட்டு ஆம் ஆம் ஆண்டு விண்ணுக்கு வெற்றிகரமாக ஏவப்பட்டு செலுத்தப்பட்டு அதன் சூழ்நிலையில் தரையிறங்கும் வகையில் வடிவமைக்கப்படவில்லை ஆனால் அந்த விண்கலமானது விண்ணிலே சுற்றி கொண்டு பல்வேறு வகையான புகைப்படங்களை நமக்கு தெரிவித்து வந்த வண்ணம் இருந்து கொண்டு இருக்கிறது அது மட்டும் அமெரிக்கா ரஷ்யா சீனா ஆகிய மூணு நாடுகள் மட்டுமே தாங்களின் விண்கலத்தை நிலவில் இறக்கியுள்ளது இதுவரை இருந்தாலும் இந்தியாவின் சந்திராயன் மிகப்பெரிய வெற்றியாக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது இதற்கு திட்ட இயக்குநராக மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போது சந்திராயன் டூ சந்திராயன் டூ திட்டத்தின் நிலவில் செயற்கைக்கோளை இறக்கி ஆய்வு செய்ய இஸ்ரோ வந்து திட்டம் தீட்டி வருகிறது முதல் கட்டமாக ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி கடந்த மாதங்களில் சந்திராயன் டூ விண்கலத்தை ஏவப்படும் என்று அறிவிக்கப்பட்டது பல்வேறு காரணங்களுக்காக சந்திராயன் விண்கலம் டூ ஏவுதல் வந்து பலமுறை தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அதன் காரணங்கள் என்னவென்று நமக்கு தெரியவில்லை தொழில்நுட்பக் கோளாறா அல்லது வேறு வகையான பற்றாக்குறையின் காரணமாக என்பது நமக்கு விவரம் கிடைக்கவில்லை ஆனால் மேலும் சந்திராயன் ஒன் விண்கலம் நிலவின் தண்ணீர் இருக்க சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது என்று உலகின் முதல் முறையாக கூறி சாதனை படைத்தது இதை நாசாவும் தொடர்ந்து ஆய்வு செய்து உறுதியும் செய்திருக்கிறது மேலும் இந்தியாவின் விண்வெளி ஆய்வு வளர்ச்சிக்கு சந்திராயன் ஒன் விண்கலம் தற்போது மிக முக்கிய காரணியாக அனைவராலும் வந்து விண்கல சாதனையில் பேசக்கூடிய ஒரு விஷயமாக இது உருவெடுத்திருக்கிறது சந்திராயன் ஒன் வெற்றியை பல்வேறு நாடுகள் வந்து வாழ்த்து தெரிவித்த வண்ணமும் பாராட்டிய வண்ணமும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாகவும் இது அமைந்திருக்கிறது சந்திராயன் வந்து டூ ஆனது ஒத்தி வைக்கவும் அது தள்ளி போகும் காரணங்கள் என்னவாக இருக்கும் என்பதை நாம் பார்ப்போம் போக்குவரத்து மற்றும் வழிகாட்டுதலுக்கு ஐஆர்என்எஸ்எஸ் எஸ் செயற்கைக்கோள் ஏவப்பட்ட போது வெப்ப தகடுகளில் வெப்ப தாங்கக்கூடிய சக்தியானது குறைவாக இருந்த காரணத்தால் கோரால்கள் அதில் ஏற்பட்டது ராக்கெட்டில் இருந்து செயற்கைக்கோளை நிலைநிறுத்த முடியாத ஒரு வண்ணமாக அது நிலையை ஏற்படுத்தியது ஜி சாட் சிக்ஸ் வந்து செயற்கைக்கோள் விண்ணிற்கு ஏவப்பட்ட தரையிறக்கப்படும் மையத்தில் இருந்து அதன் தொலைவி தொடர்பு வந்து துண்டிக்கப்பட்டது அது தரையிறக்கும் நிலையில் வந்து அதோடைய அனைத்து தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டு என்ன ஆனது செயற்கைக்கோள் நிலை வந்து நிறுத்துவதிலும் தகவல் பெறுவதிலும் ஏற்பட்ட பெரும் சிக்கல்கள் அனுபவத்தில் தற்போது இந்த பணிகள் அதிவேகமாக சீர் செய்யப்படுவதாக இஸ்ரோ வந்து தெரிவித்திருக்கிறது ஏனென்றால் உந்த கோளாறுமின்றி திட்டவட்டமாக வெற்றிகரமாக ஏவப்பட வேண்டும் என்பதே இதன் நோக்கமாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள் இஸ்ரோ சார்பில் ஆயத்த பணிகளில் மும்முரமாக நடந்து வருகிறது சந்திராயின் டூ விண்கலத்தின் ஏவப்படும் போது கிரெயரோ கிரையோஜினிக் இன்ஜின் வந்து சிஇ டுவெண்ட்டின் சிஎஸ்எல்வி எம்கே ட்ரிபிள் ஒன் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டு ஒரு சாதனையாகவே வந்து முடிந்திருக்கிறது இதை இஸ்ரோ விண்கலத்தின் கடந்த ப வந்து மாதங்களில் பெங்களூரில் உள்ள இஸ்ரோ தலைமை அலுவலகத்தில் இது தெரிவித்திருக்கிறார்கள் இஸ்ரேலுடன் வந்து போட்டி போடக்கூடிய விஷயமாக தொடர்ந்து வந்து இந்த சந்திராயன் டூ விண்கலத்தை அவர்கள் டிசம்பர் மாதம் வியப்பட வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே மூன்று நாடுகள் சந்திராயன் வந்து விண்கல சந்திரனில் விண் விண்கலத்தை தரையிறக்கி இருப்பதால் நாலாவது இடத்தை வந்து இந்தியா பிடித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறது நாலாவது இடமானது இஸ்ரோவுக்கா அல்லது இஸ்ரேலுக்கா எடும் என்ற கடும் போட்டியை நிலவு கொண்டு வருகிறது இதில் எந்த நாடு முந்திக் கொள்கிறதோ அந்த நாடு நாலாவது இடத்தை பிடிக்கும் பிந்தும் நாடு அஞ்சாவது இடத்தை பிடிக்கும் என்பது கூறப்படுகிறது இது வெற்றிகரமாக விண்கலத்தை தரையிறங்க போ பொழுது இது முழு விஷயங்களும் வந்து தெரிவிக்கப்படும் நமக்கும் தெரியப்படும் இது கூடிய விரைவில் இவர்கள் வந்து செலுத்தினால் இந்தியா வந்து நான்காவது இடத்தை பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு என்று விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் கருத்தியலாளர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் எந்த அளவு நாட்டின் முன்னேற்றத்திற்கு இவர்கள் துரிதமாக செயல்படுவார்கள் என்பதை நாம் பொறுத்தவந்து தான் பார்க்க வேண்டும் இது போன்ற பயணம் இடிகளை கண்டுகளிக்கு அதோடய நியூஸை லைக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய உடனே அப்டேட்டுகளை பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும்